ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஃபுட் ஃபுட்கோமால பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னல் ஃபிஷ் ஃப்ரை இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் ஒரு கிலோ மீன் எடுத்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க நாங்கள் இதில் தேங்காய் பாரை மீன் எடுத்துருக்கோம் மிளகாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமாவு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கால் மோடி கடலைப்பருப்பு நூறு கிராம் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் நூறு கிராம் கிட்டே கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கணும் அங்கங்கே இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுலயே இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறோம் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சோளமாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கால்மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இதில் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பேஸ்ட்டில் தான் நம்மளோட ஃபிஷ் எல்லாம் நம்ம கோட் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது நம்மளுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக கிடைக்கணும் அதனால கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ்வலாக கிடைக்கிற இன்ஸ்டன்ட் மசாலாவை நம்ம கோட் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கோட் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ரஞ்சினஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணும் போது தண்ணி மட்டும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே வாட்டர் சேர்க்க வேண்டாம் இந்த பேஸ்ட்லேயே நம்மளோட ஃபிஷ் எல்லாத்தையும் கோட் பண்ண போறோம் கம்ப்ளீட்டா கோட் பண்ணிக்கோங்க மீனோட எல்லா சைட்லேயும் நம்ம கோட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மீனோட ரெண்டு பக்கமும் நல்லா கோட் பண்ணியாச்சு சைட்லயும் நல்லா கோட் பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா மீனையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் நல்லா திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கோட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுன்னா மீனில் வந்து எந்த பேஸ்ட்டுமே ஒட்டாது அதனால நீங்கள் தண்ணி சேர்க்குற அளவு ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நம்மகிட்ட இருக்க ஒவ்வொரு மீனையும் நல்லா மசாலா தடவி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க மீன் எல்லாத்தையும் பொறிச்சிடலாம் இந்த பேன் சைஸ்க்கு ரெண்டு ரெண்டு மீனாக நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கிறோம் ஒரு சைட் நல்லா ப்ரவுன் ஆராக வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இன்னொரு சைடு நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திருப்பணும் அப்படின்னா மீன் உடையாமல் ஈஸியாக திருப்பிடலாம் ரெண்டு மீனையும் நம்ம திருப்பி போட்டாச்சு இப்போது இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு மசாலாக்கு முக்கியமாக எல்லாமே அப்படி ஸ்டிக்காக இருக்குது மீனோட ஃபிஷ் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மசாலாவை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்